இலங்கை இந்தியா உட்பட ஆசிய நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்படும் மரக்கறைகள் தாராளமாக கிடைக்கும் இடம் இம்போர்ட் தாஸ் மளிகை பொருட்கள் வியாபாரத்தில் தமிழ் மக்கள் மனங்களில் தனியிடம் பிடித்தவர்கள் இம்போர்ட் தாஸ் ஜோரிச் வணக்கம் நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலை முதலில் தலைப்புச் செய்திகள் மற்றொரு விசாரணை ஆணைக்குழு குறித்த ஸ்ரீலங்காவின் அறிவிப்பை நிராகரித்தார் ஐநா மனித உரிமை ஆணையாளர் சிறிலங்கா அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மனித உரிமை ஆணையாளர் ஏற்றுக்கொள்ள தவறியதாக குற்றச்சாட்டு தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுத்தது அனைத்துலகம் மன்னிப்பு நாம் தொலைத்தது ஆடு மாடுகளை அல்ல உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் காட்டம் இனி விரிவான செய்திகள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண மற்றமொரு விசாரணை ஆணைக்குழுவை நியமிப்பதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் விடுத்த அறிவிப்பை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்செல் பெஷிலே நிராகரித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜெனீவா தீர்மானத்திற்கு வழங்கிய இணை அனுசரணையிலிருந்து விலகுவதாக நேற்றைய தினம் மனித உரிமைகள் பேரவைக்கு அறிவித்துள்ளதுடன் உள்நாட்டு பொறிமுறைகள் ஊடாக பொறுப்புக்கூறல் தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதாக வாக்குறுதி அளித்தது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் இந்த முடிவு தொடர்பில் தனது கவலையை வெளிப்படுத்திய ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறலுக்கான உலக பொறிமுறைகள் தோல்வியடைந்தமையும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெனிவாவில் கடந்த பிப்ரவரி இருபத்து நான்காம் தேதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி மூன்றாவது கூட்டத்தொடர் ஆரம்பமாகிய நிலையில் இன்று அமர்வில் மனித உரிமைகள் ஆணையாளர் உலக நாடுகளின் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பில் தனது அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றினார்

இந்த பின்னணியில் மற்றுமொரு உள்ளக விசாரணை ஆணையகத்தின் நியமனத்தின் ஊடாக பொறுப்பு கூறல் விவகாரத்தில் முன்னேற்றத்தை அடையலாம் என்று அறிவிப்பு திருப்திகரமாக இல்லை இந்த நடவடிக்கைகளின் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறது மேலும் அனைத்து சமூகங்களைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா பிரஜைகளுக்கும் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் மீண்டும் ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை

அரசு தனது அனைத்து மக்களுக்காகவும் செயல்பட வேண்டும் மற்றும் அனைத்து சமூகங்களின் தேவைகளையும் குறிப்பாக சிறுபான்மையினரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெனீவா தீர்மானத்தில் கடந்த காலங்களில் கிடைத்த அனுகூலங்களை பாதுகாக்கவும் தொடர்ந்தும் அவற்றை கட்டியெழுப்பவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகம் ஆகியவை அரசியல் மற்றும் வள ஆதரவை வழங்குவதை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைத்து சமூகங்களிலிருந்தும் காணாமல் போனவர்களின் குடும்பங்கள் நீதி மற்றும் நிவாரணத்திற்கு தகுதியானவர்கள் என்பதையும் வலியுறுத்த விரும்புகிறேன் ஸ்ரீலங்காவின் சுயாதீன ஆணை குழுக்களை வலுப்படுத்திய பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்திய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் போர்க்குற்றச்சாட்டுகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் ராணுவ அதிகாரிகளுக்கு உயர் பதவிகள் வழங்கப்பட்டிருப்பதற்கும் கண்டனம் வெளியிட்டார் அதேவேளை சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்தும் பணிகளில் இராணுவத்தை ஈடுபடுத்த இருக்கும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாவிய ராஜபக்ஷவின் நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கும் கடுமையான அச்சுறுத்தல் என்றும் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார் by the recent trend towards moving civilian functions under the Ministry of Defense or retired military officers. பாதுகாப்பு அமைச்சின் கீழ் அல்லது ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகளின் கீழ் சிவில் செயல்பாடுகளை நகர்த்தியுள்ள சமீபத்திய செயற்பாடுகள் தொடர்பில் நான் கவலைப்படுகிறேன் மேலும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை கண்காணிக்கும் செயற்பாடுகளும் துன்புறுத்தும் செயற்பாடுகளும் மீண்டும் அதிகரித்துள்ளதாக புதிய அறிக்கைகள் தெரிவிக்கின்றன அதிகரித்து வரும் வெறுக்கத்தக்க பேச்சு மற்றும் பாதுகாப்பு மற்றும் மற்றும் கொள்கை நடவடிக்கைகள் சிறுபான்மையினருக்கு எதிராக குறிப்பாக தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு எதிராக பாரபட்சமாகவும் செயற்படுத்தப்படுவதாகவும் தெரிகிறது கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்களுடன் தொடர்புடையவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை வழங்காதது அவர்களுக்கான தண்டனை விலக்கி ஸ்ரீலங்கா தொடர்ந்து பேணி வருவதே அடிப்படை பிரச்சினை என்றும் உரிமைகள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார் அதேவேளை பாதுகாப்பு கட்டமைப்புகளில் மேற்கொள்ள வேண்டிய அத்தியாவசிய மறுசீரமைப்பை மேற்கொள்ளாது தொடர்பிலும் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவதில் நிலவும் கட்டமைப்பு சார் தடைகள் உண்மையான நீதிக்கு ஒரு தடையாக இருக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்காவில் தொடர்ந்தும் மனித உரிமை மீறல்களும் அச்சுறுத்தல்களும் தொடர்வதாக முன்வைத்த குற்றச்சாட்டுக்களை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இன்றைய தினம் ஆணையாளரின் அறிக்கைக்கு பதிலளித்து உரையாற்றிய ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன நிராகரிப்பை முன்வைத்தார் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையை நாற்பத்தி மூன்றாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் இடம்பெற்று வரும் நிலையில் இன்று இடம்பெற்ற அமர்வில் ஆணையாளர் மிசேல் பெசிலே மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கென புதிதாக ஆணைக்குழு ஒன்றை அமைக்கும் ஸ்ரீலங்காவின் முன்மொழிவை நிராகரித்திருந்தார் இந்த நிலையில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஸ்ரீலங்கா தொடர்பான தனது அறிக்கையையும் இன்று சமர்ப்பித்திருந்தார் அதில் கடந்த காலங்களில் பொறுப்புக்கூறல் தொடர்பான உள்ளூர் பொறிமுறைகள் தோல்வியடைந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியிருந்தார் இந்த நிலையிலேயே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்புக்கூறலையும் நல்லிணக்கத்தையும் வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாகவும் சுட்டிக்காட்டியிருந்த ஆணையாளர் குறித்த தீர்மானங்களின் பரிந்துரைகளை நகர்த்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதிதாக நியமிக்க உள்ள ஆணைக்குழு உதவியாக இருக்கும் என்பதை தாம் நம்பவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார் இதனை அடுத்து ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கைக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் சார்பில் பதிலளித்து வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன உரையாற்றினார் ஜெனீவா தீர்மானத்தின் இணைய அனுசரணையில் இருந்து ஸ்ரீலங்கா விலகியிருந்தாலும் நிலையான சமாதானம் மற்றும் நல்லிணக்கத்தை அடையும் வகையில் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு மனித உரிமைகள் மற்றும் பொறுப்புக் கூறல் தொடர்பில் உறுதியுடன் உள்ளதை நாம் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் நிலையான அபிவிருத்தி இலக்குகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கென உள்ளக விசாரணை பொறிமுறை ஊடாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அதன் முகவர் நிறுவனங்களின் உதவியுடன் இதனை மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம் நாற்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் இருந்து வெளியேறும் ஸ்ரீலங்காவின் முடிவு தொடர்பாக அதிருப்தியை வெளிப்படுத்தியவர்களுக்கு ஒன்றை கூற விரும்புகின்றோம் நிலையான மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி பொறுப்பு மற்றும் மனித உரிமைகள் சார்ந்த இலக்குகளை எட்டுவதில் அர்ப்பணிப்புடன் அரசாங்கம் மீண்டும் உறுதிப்படுத்திக் கொள்கின்றது ஸ்ரீலங்காவின் இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு எதிராக மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்துள்ள போர்க்குற்றச்சாட்டுக்கள் உண்மைக்கு புறம்பானவை என்றும் குறிப்பிட்ட ஸ்ரீலங்கா வழிவகார அமைச்சர் மனித உரிமைகள் ஆணையாளர் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை அடிப்படையாக வைத்து தமது படை தளபதிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை சுமத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தில் ஸ்ரீலங்காவினால் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமென குறிப்பிட்ட விடயங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என மீண்டும் ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூறியுள்ளமை சிறந்த நம்பிக்கையுடன் பிரச்சனைகளை தீர்க்கும் முயற்சிக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் பகுத்தறிவு மற்றும் நியாயமான கரிசனைகளை கருத்தில் கொள்வதற்கு தவறியதை அறிகுறியாக காட்டியுள்ளது ஸ்ரீலங்காவின் தற்போதைய இராணுவ தளபதியும் பதில் பாதுகாப்பு படைகளின் பிரதானியுமான லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள தவறானதும் தவறானதும் ஆதாரமற்றதுமான குற்றச்சாட்டுக்களின் நம்பகத்தன்மையை இந்த சபையில் ஸ்ரீலங்கா தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்தியிருந்தது அவருக்கு எதிராக தன்னிச்சையான முறையில் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கைகள் மற்றும் இந்த சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட ஏனைய அறிக்கைகள் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் மற்றும் சில நாடுகளின் ஒருதலை பட்சமான நடவடிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை அத்துடன் அவை அடிப்படை சட்டங்களுக்கு விரோதமானவை ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையில் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் அல்லது தனிநபர் மீதான யுத்த குற்றங்கள் தொடர்பில் எந்தவொரு அதிகாரபூர்வ ஆவணங்களும் இன்றி நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் இராணுவ சேவையில் உள்ள அல்லது ஓய்வு பெற்ற அதிகாரி அல்லது காவல்துறையின் உரிமைகளை பறிப்பது அநீதியானது கருத்து சுதந்திரத்தை ஊக்குவிப்பது மற்றும் பாதுகாப்பது குடிசார் சமூகம் செயற்படுவதற்கு இடமளிப்பது போன்ற விடயங்களில் ஸ்ரீலங்கா அர்ப்பணிப்புடன் உள்ளது ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு எதிரான தாக்குதல் குறித்து கிடைக்கும் முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஸ்ரீலங்காவின் பொறுப்புக்கூறலையும் நல்லிணக்கத்தையும் உள்ளக பொறிமுறைகளின் ஊடாக நிறைவேற்றுவதாக ராஜபக்ச அரசங்கம் ஐநாவிற்கு வழங்கிய வாக்குறுதி தொடர்பில் நம்பிக்கை கொள்ள முடியாது என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது உள்நாட்டுப் பொறிமுறையின் ஊடாக ஸ்ரீலங்கா அரசு இதுவரை எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாத நிலையிலேயே சர்வதேச நாடுகளுக்கு ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் பொறுப்புக்கூறலை வலியுறுத்தி தீர்மானம் ஒன்றை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மீண்டும் பொறுப்பு உள்ளிணக்கத்தையும் நிறைவேற்றுவதாக ராஜபக்ச அரசாங்கம் வழங்கியுள்ள வாக்குறுதியை என்றும் சுமந்திரன் கேள்வி ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முப்பதின் கீழ் ஒன்று உட்பட அனைத்து தீர்மானங்களில் இருந்தும் விலகும் ராஜபக்ச அரசாங்கத்தின் முடிவை பேரவைக்கு உத்தியோகபூர்வமாக தெரியப்படுத்திய வழிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்தன ஸ்ரீலங்காவின் பொறுப்பு குரலையும் நல்லிணக்கத்தையும் பொறிமுறைகளின் ஊடாகவே நிறைவேற்றுவதாக வாக்குறுதி அளித்திருந்தார் ஐநா உரிமைகள் பேரவை ஐக்கிய நாடுகள் சபை உட்பட சர்வதேச சமூகத்துடன் இணைந்து செயற்படுவதற்கும் ராஜபக்ஷ அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா வெளிவகார அமைச்சர் நேற்றைய தினம் உரிமைகள் பேரவையின் நாற்பத்தி மூன்றாவது கூட்டத் தொடரில் தெரியப்படுத்தியிருந்தார் இவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா அரசின் இந்த வாக்குறுதி மீது நம்பிக்கை கொள்ள முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் இது நம்பவே முடியாது உள்நாட்டு எதனையும் செய்யாத நிலையிலே தான் சர்வதேசம் பல தடவைகளிலே இலங்கை அரசாங்கத்துக்கு ஊக்குவிப்பு கொடுத்து உள்நாட்டு பொறிமுறை மூலமாக இந்த பொறுப்பு கூறல் விடயங்களை கவனிக்குமாறு சொல்லியிருந்தும் கூட அவர்கள் செய்வோம் செய்வோம் என்று சொல்லி செய்யாமல் விட்ட காரணத்தினால்தான் சர்வதேச விசாரணை ஒன்று இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கட்டளையிட நேரிட்டது அந்த அறிக்கை வருகிற போது இலங்கை அரசாங்கம் இங்கே மாற்றி மாறியிருந்தது இலங்கை அரசாங்கம் சரி நாங்கள் ஒத்து போகிறோம் என்று சொல்லி அந்த பொறிமுறைக்குள்ளே அவர்கள் இணங்கி வந்தார்கள் ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை ஒன்று ஏற்படுத்தி அதன்படியாக நாங்கள் செயற்படுவோம் என்று சொன்னார்கள் புதியதாக அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருந்த அரசாங்கத்தில் கூட அந்த நாலரை வருட காலத்துக்குள்ளே அந்த கலப்பு பொறிமுறை நீதிமன்றம் ஏற்படுத்தப்படவில்லை அங்கே ஜெனிவாவிலே மூன்று தடவைகள் இணைய அனுசரணை கொடுத்து அதற்கு இணக்கம் தெரிவித்து இருந்த போதிலேயும் இங்கே உள்நாட்டிலே இல்லை வெளிநாட்டு நீதிபதிகள் தேவையில்லை என்கின்ற கருத்தை தான் அந்த அரசாங்கத்திலையும் கூட சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த தீர்மானங்களிலே இருந்த வேறு பல விடயங்கள் சம்பந்தமாக சில சில முன்னேற்றங்கள் இடம்பெற்றிருந்தன சர்வதேச அழுத்தமும் தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக இருந்தது ஒரு தீர்மானத்துக்கு மேலதிகமாக இரண்டல்ல மூன்று தீர்மானங்கள் ஏனென்றால் ஒரு தீர்மானத்தினுடைய காலம் முடிவடைந்த பிறகு வேறொரு தீர்மானம் இல்லாவிட்டால் இந்த மனித உரிமை பேரவை இந்த விடயம் மீது அக்கறை செலுத்த முடியாது இந்த தீர்மானத்தை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் நாங்கள் ஒரு சுயாதீனமான நாடு இறமை உள்ள நாடு எங்களுடைய நாட்டு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் சில விடயங்களை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அப்படித்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச கண்டியிலே வைத்து மே இருபத்தி மூன்றாம் தேதி கண்டியிலே வைத்து பாங்கி மூனோடு ஒரு கூட்டறிக்கை ஒன்று வெளியிட்ட பிறகு சர்வதேசம் சற்று அவகாசம் கொடுத்தது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு வரைக்கும் மூன்று வருட காலம் அவாசம் கொடுத்து பார்த்தது அவர்கள் எதுவுமே செய்யவில்லை என்றபடினால் தான் முதலே பிரகடன தீர்மானம் ஒன்று நிறைவேற்றினார்கள் ரெண்டாயிரத்தி ல திரும்பவும் பிரகடன தீர்மானம் என்று வேட்டினார்கள் ஐந்து வருடங்களுக்கு பிறகுதான் பதினாளிலே இலங்கை அரசாங்கத்துக்கு எதையும் செய்வதற்கு உத்தேசம் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து ஒரு சர்வதேச விசாரணைக்கான ஆணையை கொடுத்தார்கள் அதை போலதான் இப்போ அதே ஆட்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள் அவர்கள் நாங்கள் உள்நாட்டுக்கிலே எங்களுடைய என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதை என்பது எங்களுக்கு மட்டுமல்ல சர்வதேசத்துக்கும் சர்வதேச விசாரணை ஒன்று இன்னமும் இடம்பெறவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் முன்வைக்கும் கருத்துக்களையும் முற்றாக மறுத்துள்ள கூட்டமைப்பின் பேச்சாளர் சுமந்திரன் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்ற கொடூரங்கள் தொடர்பிலான சர்வதேச விசாரணைகள் இடம்பெற்று முடிந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது அந்த விசாரணையிலே நம்ப தகுந்த சாட்சியங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது குற்றவியல் நீதிமன்ற பொறுப்புரை அல்ல அந்த செப்டம்பர் பதினாறாம் தேதி அந்த அறிக்கையை வெளியிட்டு அக்டோபர் முதலாம் தேதி என்ன விதமான நீதிமன்றம் இந்த குற்றங்களை பற்றி விசாரித்து தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நீதிமன்றம் இன்னும் செயற்படவில்லை ஆனால் சர்வதேச விசாரணை நடந்து முடிந்திருக்கிறது அதுக்கான அறிக்கை இருக்கிறது அது வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லா இடத்திலும் இருக்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பு கூட பரவலாக எல்லாருடைய கையிலே இருக்கிறது இதை நடக்கவில்லை என்று சொல்றால் அது இலங்கை அரசாங்கத்துக்கு சாதகமான ஒரு ஒரு கூட்டு அமெரிக்கா சொல்லுகிறது இந்த சர்வதேச விசாரணை அறிக்கைகளிலே இவருக்கு எதிராக நம்ப தகுந்த சாட்சியங்கள் இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் இந்த பயணத்தடையே கொண்டு வருகிறோம் என்று கயந்திர சர்வதேச விசாரணை நடக்கல இலங்கை அரசாங்கம் சொல்லுது இன்னும் அவர் குற்றவாளியாக காண இல்லை இலங்கை அரசாங்கம் சொன்னதே இவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு சர்வதேச விசாரணை நடக்கவில்லை என்று சொல்லுவது தமிழ் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அது மட்டுமல்ல ஒரு பொய்யான கூட்டு கண்ணால் காண

சர்வதேச மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் மனிதரிமைகள் பேரவைக்கு வழங்கியிருந்த உறுதிப்பாட்டை திரும்ப பெற்றுள்ள ஸ்ரீலங்காவின் முடிவுக்கு பேரவை வலுவான பதில் அளிக்க வேண்டுமென்று சர்வதேச மன்னிப்புச் சபையின் தெற்காசி ஆய்வாளர் தியாகி ருவான் பதிரான வலியுறுத்தியுள்ளார் மூன்று தசாப்த காலமாக நீடித்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியினை உறுதிப்படுத்திக் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் மன்னிப்புச் சபை வலியுறுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் புதிய அரசாங்கம் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட விசேடமாக தேசிய பொறிமுறைகள் ஊடாக நல்லிணக்கம் பொறுப்புக்கூறலை முன்னெடுக்கும் என்று அறிவித்துள்ள நிலையில் தோல்வியுற்ற உள்நாட்டு பொறுப்புக்கூறல் வழிமுறைகளின் நீண்ட வரலாறு ஸ்ரீலங்காவுக்கு இருப்பதாகவும் மன்னிப்புச் சபை சுட்டிக்காட்டியுள்ளது இந்த விடயத்தில் ஸ்ரீலங்காவின் தொடர்ச்சியான தோல்விகள் மற்றும் தொடர்கின்ற உரிமை மீறல்கள் பாதிக்கப்பட்டவர்களை கடுமையாக ஏமாற்றமடையச் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள சபை இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கான நீதிக்காக பல ஆண்டுகளாக காத்திருப்பதாகவும் தியாகி ருவான் பத்ரன தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை உறுதிப்படுத்தி கொடுக்க நம்பகமான மற்றும் பயனுள்ள ஒரு சர்வதேச பொறிமுறை அவசியம் என்றும் ருவான்பத்ரான குறிப்பிட்டுள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட வரையறுக்கப்பட்ட ஆனால் குறிப்பிடத்தக்க சுதந்திரம் ஸ்ரீலங்காவில் அண்மைய மாதங்களாக சுருங்கி வருவதாகவும் தெரிவித்த ருவான் பாத்திரன இந்த நிலை மனித விடயத்தில் ஆபத்தானது என்றும் எச்சரித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பொறுப்பு கூறலை வலியுறுத்தி நிறைவேற்றப்பட்ட ஜெனீவா தீர்மானங்களில் இருந்து வெளியேறிய ராஜபக்ச அரசாங்கத்தின் தீர்மானத்தை பொதுஜன பெருமண வரவேற்றுள்ளது ஜெனீவா தீர்மானத்திலிருந்து விலகியதால் நாடு சர்வதேச அழுத்தங்களை எதிர்நோக்கும் என்ற எதிர்க்கட்சியினரின் எச்சரிக்கைகளையும் பொதுஜன பெருமணவின் தவிசாளரும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சருமான பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் நிராகரித்துள்ளார் அதேவேளை ஜெனீவா தீர்மானத்தை இருந்தால் உயிர்த்த ஞாயிறு தின தீவிரவாத தாக்குதல்களை கூட முறையாக விசாரிக்க முடியாது போயிருக்கும் என்றும் புதிய தகவல் ஒன்றையும் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கொழும்பு ராஜகிரியவிலுள்ள தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அந்த கட்சியின் தவிசாளரான பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் கலந்து கொண்டிருந்தார் குறிப்பாக ஜெனிவா தீர்மானத்திலிருந்து விலகிய அறிவிப்பை நியாயப்படுத்திய பேராசிரியர் பீரிஸ் இந்த முடிவு நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றி என்றும் குறிப்பிட்டார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் ஸ்ரீலங்காவுக்கு எதிராக அமெரிக்கா அதன் நேச நாடுகளுடன் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் கொண்டு வந்த பிரேரணைக்கு அப்போதைய நல்லாட்சி அரசாங்கம் அனுசரணை வழங்க விணக்கம் தெரிவித்தமை தேசத்துறோம் செயற்பாடாகவே அமைந்தது பிரேரணையில் உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் ஸ்ரீலங்கா அரசியலமைப்புக்கும் இறையாண்மைக்கும் முற்றிலும் முரணானதாகும் பல விடயங்கள் சாதாரணமாகவே புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு முரண்பாடான தன்மைகளை மாத்திரமே அந்த பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டிருந்தன ஒரு சில பரிந்துரைகள் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் விதத்தில் காணப்பட்டன இவை கடந்த காலங்களில் பலதரப்பட்ட விதத்தில் நாட்டுக்கு பாதிப்பினை ஏற்படுத்தின ஸ்ரீலங்காவின் சுயாதீனத்தன்மைக்கு சவால் விடுக்கும் வகையிலான பரிந்துரைகளாக பொலிஸ் மற்றும் ராணுவ சேவை முழ்திருத்தம் காணி விடுவிப்பு அதிகார பகிர்வு பாதுகாப்பு தொடர்பான சட்டங்களின் மறுசீரமைப்பு குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கல் உள்ளிட்ட இருபது பரிந்துரைகள் உள்ளடக்கப்பட்டிருந்தன நாட்டின் உலக விவகாரங்கள் தொடர்பில் ஆராய்வதற்கான அனுமதியை நல்லாட்சி அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு வழங்கியது மனித உரிமை பேரவை நடுநிலையாக செயல்படும் அமைப்பாக காணப்படவில்லை அதனாலேயே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமெரிக்கா மனித உரிமை பேரவையினை கடுமையாக விமர்சித்து பேரவையிலிருந்து விலகிக் கொண்டது அமெரிக்காவின் இந்த செயலூடாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் சுயாதீன தன்மை என்ன என்பது அம்பலத்துக்கு வந்தது இதேவேளை ஜெனிவா தீர்மானத்தை முழுமையாக இருந்தால் நாடு மோசமான விளைவுகளை சந்தித்திருக்கும் என்றும் முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கூறுகின்றார் குறிப்பாக கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தோராம் திகதி இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை கூட முறையாக நடத்த முடியாமல் போயிருக்கும் எனவும் ஜி எல் குறிப்பிடுகின்றார் நாங்கள் இருந்தால் நாட்டுக்கு பாரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் இருந்தபடியினால் உயிர்த்து ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னர் அதனுடன் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து உண்மையை கண்டறிய முடிந்தது இருப்பினும் இந்த விசாரணைகள் சரிவர செய்யப்படவில்லை சிலரை பாதுகாக்கின்ற நோக்குடன் நடத்தப்பட்டது நேரடி தொடர்பு கொண்ட சிலரை கைது செய்யவில்லை விசாரணை செய்யவும் இல்லை சிலரை சில மணி நேரம் விசாரணை செய்தனர் விசாரணையின் பின்னர் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்றனர் இருப்பினும் ஜெனிவா தீர்மானத்தின்படி பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கி இருந்தால் இவ்வளவு தூரமாகிலும் இந்த விசாரணைகள் நடைபெற்றிருக்காது ஆகவே தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியாகவும் சிறந்த முடிவாகவும் அதனை பார்க்கின்றோம் இதேவேளை ஜெனிவா தீர்மானத்திலிருந்து விலகியமை குறித்து கருத்து வெளியிட்ட ராஜபக்ஷ அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச்செயலாளரான அமைச்சர் மஹிந்த அமரவீர குறித்த தீர்மானத்திலிருந்து விலகிய போதிலும் சர்வதேசத்திலிருந்து ஸ்ரீலங்கா தனிமைப்பட மாட்டாது என்று நம்பிக்கை வெளியிட்டார் கலி அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் வெளிவிவகாரத்தில் மனித உரிமைகளை மூறுகின்றோம் பிரச்சனையை ஏற்படுத்திக் கொள்கின்றோம் என்று அர்த்தமாகிவிடாது நாங்கள் சர்வதேசத்துடன் சிறந்த நல்லுறவை பண்ணுவதோடு நெருக்கமாக இருப்போம் தனிமைப்பட மாட்டோம் இருந்த நாங்கள் செய்பவற்றை அமைச்சரவை அரசு தலைவர் மற்றும் நாடாளுமன்றத்துக்கு தெரியப்படுத்தியே செய்வோம் ஜெனீவா தீர்மானத்திலிருந்து விலகிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் தீர்மானத்தால் சர்வதேசத்தின் பல்வேறு வகையிலான அழுத்தங்களுக்கு முகம் கொடுக்க நேரிடும் என்று ஐக்கிய தேசிய கட்சி எச்சரித்துள்ளது நாட்டிற்கு ஏற்படக்கூடிய இந்த ஆபத்துக்களை கருத்திற்கொண்டு பொறுப்பு கூறும் ஜெனீவா தீர்மானம் குறித்த விடயத்தை ராஜபக்ச அரசாங்கம் மீளாய்வு செய்து சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரான நாடாளுமன்ற உறுப்பினர் ருவன் விஜயவர்தன வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு எதிர்வரும் வாரத்தில் வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ருவான் விஜயவர்தன கண்டிக்கு இன்றைய தினம் விஜயம் செய்திருந்தார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிடவுள்ள விஜயவர்தன சிங்கள பௌத்த மக்களின் பெருந்தலைமைத்துவங்களான அஸ்கிரிய மற்றும் மல்பத்து பீடங்களின் மகாநாயக தேரர்களை சந்தித்து ஆசை பெறுவதற்காகவே இன்றைய தினம் அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதற்கமைய அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் வரக்காகோட ஸ்ரீ ஞானரத்ன தேரர் அந்த பீடத்தின் பதிவாளரான துணை மகாநாயக்கர் மெதகம தம்மானந்த தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார் இதனை அடுத்து பீடத்திற்கு சென்ற ருவான் விஜயவர்தன மல்வத்து பீட மகாநாயக்கர் திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மற்றும் மல்வத்து பீட துணை மகாநாயக்கர் திமுழ்கும்புரை விமலதம்ம தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொண்டார் அடுத்து அங்கு கூடியிருந்த ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த ருவான் விஜயவர்தன ஜெனிவா தீர்மானத்திலிருந்து விலகிய ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்தின் நடவடிக்கை நாட்டிற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் என்று அச்சம் வெளியிட்டார் ஜெனீவா விவகாரத்தில் அரசாங்கம் தனது தீர்மானத்தை முழாய்வு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கையால் எதிர்காலத்தில் எந்த வகையான அழுத்தங்கள் எமது நாடு மீது பிரயோகிக்கப்படும் என்ற பிரச்சனையும் எழுந்துள்ளது எவ்வாறாயினும் எமது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் தேசிய பாதுகாப்பு மற்றும் இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயற்பட்டோம் எனினும் சர்வதேச நாடுகளுடன் மீண்டும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி செயற்படவே எதிர்பார்த்தோம் எதிர்காலத்தில் எவ்வகையான அழுத்தம் வருமோ தெரியாது ஆகவே தற்போதைய அரசாங்கம் மூலாய்வு செய்து சரியான முடிவை எடுக்கும் என நினைக்கின்றேன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தீர்மானங்களில் இருந்து விலகுவதால் மாத்திரம் எதுவும் நடந்துவிடப் போவதில்லை என தெரிவிக்கும் ஜேவிபி மாறாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை மீள பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் முன் அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறினாலும் தீர்மானம் அவ்வாறே காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டிய ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் அதனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஜெனிவா தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்குவதிலிருந்து வெளியேறினாலும் தீர்மானம் அவ்வாறே காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஜெனிவா ஜிவா மனித உரிமைகள் பேரவையில் முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட சந்தர்ப்பத்தில் மைத்திரி ரணைய அரசாங்கம் அதற்கு இணை அனுசரணை வழங்கும் வகையில் செயல்பட்டது எனினும் அந்த சந்தர்ப்பத்தில் அதற்கு எமது முழுமையான எதிர்ப்பினை வெளியிட்டோம் அது வெற்றியல்ல தோல்வி என்பதை நாம் அப்போதே வலியுறுத்தியிருந்தோம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மக்கள் விடுதலை முன்னணியான நாம் எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினோம் அதன் பின்னர் இரண்டு தடவைகள் எமது எதிர்ப்பினை வெளிப்படுத்தினோம் எனினும் இந்த அரசாங்கம் என்ன கூறுகின்றது தீர்மானத்திலிருந்து விலகுவதாக தெரிவிக்கின்றது எனினும் அரசாங்கம் விலகுவதால் தீர்மானம் இல்லாமல் போக போவது இல்லை இன்றும் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த அமெரிக்கா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறுவதாக தெரிவித்திருக்கின்றது எனினும் அவர்கள் வெளியேறியவுடன் தீர்மானம் இல்லாமல் போயுள்ளதா இல்லைதானே ஆகவே நாம் இணைய அனுசரணையை மூளப்பெற்றுக் கொண்டிருந்தாலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆகவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை இல்லாது செய்ய வேண்டுமெனின் மனித உரிமைகள் பேரவையில் புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்து முப்பதின் கீழ் ஒன்று தீர்மானத்தை முழுமையாக மூலப்பெறுவதாக அறிவிக்க வேண்டும் அவ்வாறான ஒன்று இதுவரை இடம்பெறவில்லை ஏகாதிபத்தியவாதிகளின் கருத்துக்களுக்கே ஐக்கிய நாடுகள் சபை செவிசாய்க்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளை பயன்படுத்தி எம்மை போன்ற நாடுகளுக்கு எதிராக அந்த சபை அழுத்தங்களை பிரயோகிக்கும் அதற்கு ஏற்படுத்திக் கொடுத்தது எமது அரசாங்கமே மனித உரிமைகள் தொடர்பில் அவர்கள் எமக்கு கற்பிக்க தேவையில்லை அது எமது அரசாங்கத்தின் பொறுப்பு நாடு என்ற வகையில் நாம் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் சர்வதேசத்தில் அல்ல எமது நாட்டுக்குள் மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் ஜெனீபா தீர்மானத்திலிருந்து ஸ்ரீலங்கா அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக விலகிக் கொண்டதன் மூலம் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஒருபோதும் தீர்வு வழங்காது என்பதனை சர்வதேச சமூகம் புரிந்து கொள்ள என காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடிக் கண்டறியும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தரம் மகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார் இதனால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு சர்வதேச நாடுகள் நேரடியாக தலையிட்டு தீர்வினை பெற்றுக்கொடுக்க முன்வர வேண்டும் என்றும் நவசம சமாஜ கட்சியின் மத்திய குழு உறுப்பினரான சுந்தரம் மகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது தாங்கள் தொலைத்தது ஆடுகளையோ மாடுகளையோ அல்ல என்பதனை ஸ்ரீலங்காவின் ஆட்சியாளர்களும் சர்வதேச சமூகத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டுமென்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வலைந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் தங்களுடைய உயிருக்கும் மேலான பிள்ளைகளையும் உறவுகளையுமே தொலைத்துவிட்டு அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது போராடி வருவதாக தெரிவித்துள்ள மன்னார் மாவட்ட வலைந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் இணைப்பாளர் மனுவல் உஜே

அரசுக்கு தெரியாதா என கேள்வி எழுப்பினார் மயனாரில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார் அப்ப இவர் பல காலமும் இலங்கையில இருக்கே இல்லையா இவருக்கு தெரியாதா என்ன இலங்கையில நடக்குதுன்னு சொல்லி காணாம அம்மாக்கள் நூற்று கணக்காக ஆயிரக்கணக்கான நாங்கள் ஆயிரக்கணக்கான நாள் நின்று ரோட்டில் போராடி கொண்டு நிற்கிறோம் ஒரு சும்மா ஒரு மனித அபிமானம் இல்லாமல் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டாக்கள் ஆரன்னு சொல்லி அப்போ நாங்கள் இனிமேல் ஆர்ட்டை போய் கேட்கறது நாங்கள் அப்போ அப்போ நாங்கள் நெத்தியில ஒட்டி கொண்டு அதிரிக்கிறோம் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள்னு சொல்லி இனிமேல் நாங்கள் என்ன வகையில் வேலுக்கு நாங்கள் காட்டுறது நாங்கள் பாதிக்கப்பட்ட நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அரசாங்கம் பிடிச்சு கொண்டு போனதுன்னு சொல்லி நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி அப்போ நாங்கள் என்ன விதமாக வியலுக்கு இன்னும் காட்டவனும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாமல் இருக்குது அவர் அன்றைக்கு அந்த க இருபத்தஞ்சாம் தேதி வைக்க அவர் கதைத்த நேரத்தில் இருந்து என்ன செய்கிறன்னு சொல்லி இன்னும் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது என்று சொன்னால் இவளத்தையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரிவிச்சு ஆஹ் எல்லாத்தையும் செய்தும் அவர் ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு சும்மா ஒரு மன ஒரு ஒரு மனித அபிமானம் இல்லாமல்

ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் சரணடைந்த உறவினர்களால் ஒப்படைக்கப்பட்ட மற்றும் கைது செய்யப்பட்டும் கடத்தப்பட்டும் ஆக்கப்பட்ட தமது பிள்ளைகள் உட்பட உறவினர்களை தேடித் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மற்றும் தாய் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவில் இடம்பெற்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடி தொடரும் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த செல்வம் பாக்கியம் என்ற தாயே உயிரிழந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மலேகத்தில் வாழும் தமிழ் மக்களின் வாக்குகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் சிங்கள பேரினவாத கட்சிகளின் தலைவர்கள் அடிக்கடி தோட்டங்களுக்கு விஜயம் செய்வதாக இலங்கை தேசிய தோட்டத் தொழிலாளர் சங்கத்தின் தலைவரும் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான வடிவேல் சுரேஷ் குற்றம் சாட்டியுள்ளார் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களின் பிரதிநிதித்துவத்தை இல்லாது செய்வதற்காக முன்னெடுக்கப்படும் இந்த சதித்திட்டத்திற்கு சில தமிழ் தலைவர்களும் துணை போவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்திரம் வெளியிட்டுள்ளார் கொழும்பில் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ் மக்களின் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் குறையும் பட்சத்தில் நாட்டில் வாழும் ஒட்டுமொத்த சிறுபான்மை மக்களும் அது பாரிய அச்சுறுத்தலாக அமையும் எனவும் எச்சரித்துள்ளார் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் சிலர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பேரினவாதியாக சித்தரித்து வருவதாக குறிப்பிடும் வடமேல் மாகாண ஆளுநர் ஏ ஜே ஏ முசாமில் எனினும் ஜனாதிபதி ராஜபக்ச அவ்வாறான இனவாத சிந்தனையுடையவர் அல்ல என்று தெரிவித்துள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது சஜித் பிரேமதாசவே இந்த நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும் என கருதி அதிகளவான முஸ்லிம் மக்கள் அவருக்கு வாக்களித்த போதிலும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முஸ்லிம் மக்களை விரோதிகளாக கருதவில்லை என்றும் முசாமில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் நாட்டில் வாழும் இனங்களுக்கிடையில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே பெரும்பான்மையினமான சிங்கள மக்கள் அதிகம் வாழும் வடமேல் மாகாணத்திற்கு முஸ்லீம் இனத்தவரான தன்னை ஆளுநராக நியமித்திருப்பதாகவும் முசாமில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவுடனான மிலேனியம் சவால் ஒப்பந்தத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கைச்சா திடாது என்று அரசாங்கத்தின் பிரதான பங்காளி கட்சியான சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளரும் மின்சக்தி அமைச்சருமான மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார் சர்வதேசத்துடன் முட்டி மோதுவதற்கான தேவை ராஜபக்ச அரசாங்கத்திற்கு கிடையாது என்றும் தெரிவித்த அமைச்சர் அமரவீர அதேபோல நாட்டிற்கு அழுத்தங்கள் வரக்கூடிய ஒப்பந்தங்களிலும் போவதில்லை என்றும் சூளுரைத்துள்ளார் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கூட்டணி எதிர்வரும் தேர்தலில் நுவரேலியா மாவட்டத்தில் அதிக ஆசனங்களை கைப்பற்றும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் இணைத் தலைவரான முன்னாள் அமைச்சர் பழனி திகாம்பரம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இதேவேளை முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியில் எந்தவொரு உட்பூசல்களும் இல்லை என தெரிவித்துள்ள பழனி திகாம்பரம் கூட்டணிக்குள் முரண்பாடுகள் இருப்பதாக பொய்யான வதந்திகளை பரப்பப்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர சேனரத்னவின் ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட வெள்ளை வேன் விவகாரம் தொடர்பிலான ஊடகவியலாளர் சந்திப்பு குறித்த விசாரணைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன உட்பட மூவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற போது சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்திற்கு இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணம் புத்தூர் மேற்கு சிறுபட்டி கலைமதி சிந்துப்பட்டி மயானத்தில் உயிரிழந்த ஒருவரின் உடலை எரிக்க போது பிரதேச மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டதால் இன்று மாலை அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை தோற்றுவிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனையடுத்து பாதுகாப்பிற்காக ஏராளமான இராணுவத்தினர் உள்ளிட்ட படையினர் குவிக்கப்பட்டதுடன் நீதிமன்றின் உத்தரவின் பேரில் பூதவுடல் வெள்ளை மண்டான் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் மற்றொரு விசாரணை ஆணைக்குழு குறித்த ஸ்ரீலங்காவின் அறிவிப்பை நிராகரித்தார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை மனித உரிமை ஆணையாளர் ஏற்றுக்கொள்ள தவறியதாக குற்றச்சாட்டு ஸ்ரீலங்கா தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுத்தது அனைத்துலகம் மன்னிப்பு சபை நாம் தொலைத்தது ஆடு மாடுகளை அல்ல உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் காட்டம் இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நேரலை நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடம் நன்றி வணக்கம்